ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடே சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் மார்க் பண்ணுறது, அதாவது வியாழக்கிழமை ஈவினிங் மார்க் பண்ண லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ட்ராவல் ஆகிருக்கும் பார்த்துட்டு நாளைக்கு போன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கேன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆனாங்க. பட் ஓப்பன் ஆன ஏரியான்னு பார்க்கும்போது 22,257 அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து ஹை வந்து பார்த்திங்கனாக்கா 22,526 அப்படின்ற லெவல் வரைக்கும் இங்கே ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மார்க்கெட்டில் எல்லாமே ஃபுல்லாக ஒரு சரிவு தான் சந்திச்சிது. ஆரம்பத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1 hourக்குள்ளேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் உடச்சி மார்க்கெட் கீழே வந்தாங்க. ஒரு 12 மணிக்கு மேலே திரும்பவும் செகண்ட் சப்போர்ட் லெவலே உடச்சாங்க மார்க்கெட். திரும்ப அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரியாக ட்ரை பண்ணாலும் அந்த 22,450 வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலுக்குள்ளேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் ஃபுல்லாக டவுனில் வந்தாங்க. திரும்பவும் சப்போர்ட் லெவலில் உடச்சாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரியாக ஆரம்பிச்சிது. ரெக்கவரி ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னாக்கா பெரிய அளவு சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஃபுல்லாக இனத்துல க்ளோசிங் இருக்கும்போது 22,332 அப்படின்ற லெவலில் 160 புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி மைனஸில் முடிச்சிருக்காங்க நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறது அப்படின்றது நமக்கு இதுக்கு தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சப்போர்ட் லெவல் அப்படிங்கும்போது 1-2 டே உடச்சு அதிகபட்சம் லோவே வந்து பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி எவ்வளோ போயிருக்காங்கன்னா 22,307 அப்படின்ற லெவல் வரைக்கும் லோ வச்சுருக்காங்க. ஸோ க்ளோசிங் 22,332 அப்படின்ற லெவல். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெரிய ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா சொல்லலாம். அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி அதே போல் பார்த்திங்கன்னாக்கா ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன ஏரியா 47,792 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி அந்த ஃபஸ்ட் டைமிலோட ஹை வந்து பார்த்திங்கன்னாக்கா இன்றைய ஹை, அதாவது 47,853 அப்படின்ற ஒரு ஹை போய்ட்டு மார்க்கெட்டில் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு கேண்டிலே சப்போர்ட் லெவலில் உடச்சாங்க. பட் அங்கேருந்து பார்த்திங்கன்னாக்கா ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்ட்லே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 47,230 அப்படின்ற லெவலுக்குள்ளே அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ட் ஆஃப் இயர்க்குள்ள வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தது. பட் லோ 47,230 அப்படின்ற லெவலில் வச்சுட்டு இன்றைக்கி மைனஸ் பார்த்திங்க அப்படின்னா 507 புள்ளிகள் வந்து பார்த்திங்கனாக்கா மைனஸில் முடிச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்காங்க. சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடத்தி வச்சு கல்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டே கேண்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா திங்கக்கிழமையும் சரி பெரிய அளவுக்கு மார்க்கெட் இறங்கி இருக்குது. ரெண்டு நாளுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா 48,000 47,500 கீழேயே வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. நீங்கள் 47,300 பக்கத்தில் முடிச்சிருக்காங்க 27 அப்படின்ற லெவல். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரலாம், அதாவது 47,300 அப்படின்றதே லெவல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்தவரை பார்த்துக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூட் லெவலிருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 2.8 பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 47,470 இருக்குது. ஓகேங்களா? 47,470 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூர் லெவலாக இருக்குது. அதே போல் செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 46,847 இப்போ 46,847 அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள் ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதே தொடர்ந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றது கவனிச்சோம் அப்படின்னா 47,087 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஓகேங்களா? அதே போல் ஒரு அப்ரெண்ட் தொடரணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்தளவுக்கு மார்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது 47,710 அப்படிங்கிறது வந்து பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை தொடர்ந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது கவனிச்சோம் அப்படின்னா 48,93 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சல்டேஷன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் வருவதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே போல் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு அப் ட்ரெண்டு தொடர்ந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி அதாவது வியாழக்கிழமைன்னு பார்க்கும்போது 22,525 அப்படின்ற லெவல் வந்துட்டு ஹையாக இருந்தது. இன்றைக்கி 22,526. இப்போ கம்பேரிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்டேண்டில் கொடுத்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் நிஃப்டியில் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக இருக்கக்கூடிய இடங்களாக இந்த 22,250 அப்படின்ற லெவல் இருக்கும் அப்படின்றது என்னோடய ப்ரிடிக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பியூர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா 22,388 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பியூட் லெவலாக நம்ம செட் பண்ணிக்கலாம். சரி, சின்ன மிஸ்டேக்கு.
டோட்டல் அவ்வளோ எவ்வளோ சொல்லியிருந்தோம், 22,388 அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்கள் ஒரு பியூட் லெவல். ஓகேங்களா, சேமா. அப்போ அது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பியூட் லெவலில் டவுன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் வருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 22,250 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாகும். அதே தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் அப்படின்றது நம்ம நம்ம மார்க் பண்ணுவோம். எக்ஸாக்டாக நம்ம இன்றைக்கி வச்சுருந்த சப்போர்ட் லெவல் 2 கட்டாக வந்துட்டு நிற்கிது. செகண்ட் சப்போர்ட் லெவல் 22,169 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, அப்போ அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற லெவல் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு R1 எங்கே மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளுக்கு நாளைக்கு உண்டான R1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,469 அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், அதே தொடர்ந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 22,607 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு சைடுவே மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னோடய ப்ரிடிக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த லெவல் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் இருக்காங்க. க்ளோசிங் வச்ச ஏரியாவோட லோ வந்து பார்த்திங்கன்னா 22,307 அப்படின்ற லெவல். இந்த லெவலை உடச்சி மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலான நம்ம 22,250 மார்க்கெட் உடச்சது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 22,000 வரைக்குமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 22,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ 22,000 உடைக்காமல் மார்க்கெட் நிற்கும் போது தான் வந்து பார்த்திங்கனாக்கா ரிவர்ஸல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த 22,460 அதிகபட்சம் 22,250 மேலே மார்க்கெட் எப்போ சஸ்டெயின் ஆகுறாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு பாருங்கள் ஒரு அப்ரெண்ட் தொடர்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. சரிங்களா, ஸோ அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் மார்க் பண்ண லெவல்ஸ் பார்த்துருவோம். ஃபைனல் சார்ட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த லோ உடைக்காமல் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் வச்சாங்க அப்படின்னா 47,230 மார்க்கெட் ஓப்பனிங் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடே மூமெண்ட் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கனாக்கா பியூட் லெவலுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இடைப்பட்ட தூரத்துலையும் இருக்கலாம், சப்போர்ட் லெவலுக்கும் பியூட் லெவலுக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸ்லையும் இருக்கலாம். ஸோ இந்த லெவலுக்கு தான் மார்க்கெட் இருந்தாலும் நாளைக்கு ட்ராவலாக போகுதுன்னு பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. சப்போஸ் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து அட்டன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். என்ன பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்லி பிடிச்சது கிடையாது, எல்லாமே பிடிச்சி மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிக்கூடிய பிரச்சனை மறக்காமல் நினச்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.